Hi friends, welcome to Namma Veetu Samayal. இன்னைக்கு நாம மட்டன் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர்ல மட்டனை குட்டி குட்டி பீஸா கழுவி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ½ டீஸ்பூன் பெப்பர், ஒரு ½ டீஸ்பூன் salt போட்டு 3 விசிலுக்கு வேக வச்சிருங்க. என்ன மீடியம் ஃப்ளேம்ல 10 to 15 minutes வச்சிருங்க. நல்ல ஒரு அகலமான கடாயில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் உப்பும் 1 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் ஊற்றிட்டு நம்ம நூடுல்ஸ் போட்டுடலாம். நான் நூடுல்ஸ் பேக்கில் பின்னாடி 5 to 7 மினிட்ஸ் போட்டிருந்தது, நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் 7 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் பண்ண நூடுல்ஸில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், நல்லா கிளம்ப. மற்ற வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் இது வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, இல்லைனா அது வந்து ஆறி ஒரு மாதிரி வறண்டுரும். நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 எக் எடுத்துருக்கிறேன். 100 கிராம் கேபேஜ், 100 கிராமுக்கு பீன்ஸ், 100 கிராமுக்கு கேரட், 100 கிராமுக்கு கேப்சிகம், அப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். எக்கை எக்ஸ்ட்ராவாக கூட எடுத்துக்கலாம். இது போக ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி, 8 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். எக்கு உடச்சி ஊற்றிடலாம். எக்கு கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணிவிட்டு லைட்டாக பொரிஞ்சதும் எடுத்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் பெப்பரும் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம். அது எக்கு நல்லா பீஸ் பீஸாக தெரிகிற அளவுக்கு கிண்டிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இப்போ ஷிஃப்ட் பண்ணப்புறம் அதே கடையில் இன்னும் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போடுறேன். இஞ்சி பூண்டு நல்லா பொரியணும், அந்த ராஸ்மெல் போகணும். ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது ஜிஞ்சர் கார்லிக் ஏன் கட் பண்ணி போடுறோன்னா, நம்ம சாப்பிடும்போது அப்பப்போ அங்கங்கே லைட்டாக அடிப்படும், அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஏன் பெரிய பாத்திரமாக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா, நூடுல்ஸ் போட்ட அப்புறம் கலந்து விட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதனால தான் பெரிய கடாயை எடுத்துக்க சொன்னேன். இந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுடலாம். ஆனியனும் கொஞ்சம் லைட்டாக வதங்கி கண்ணாடி கலருக்கு வரணும். ஃபுல்லாக வதங்க வேண்டாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் லாஸ்ட்டாக போடணும். நம்ம மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுருங்க. இந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே லைட்டாக வதங்கணும். ஒரு 80% வதங்கினா போதும், ஃபுல்லாக வேக விடாதீங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அப்பப்போ கடிப்படும் போது நல்லா வரும். இப்போ வெஜிடபிள்ஸ் 80% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் போட்டுடலாம். குக்கர் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த மட்டனை வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடலாம். இதுவும் ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எக்கு சேர்த்துடலாம். மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ எல்லா எக்கையும் சேர்த்துடலாம். எக்கு எக்ஸ்ட்ராவாக போடணுன்றவங்க எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். நான் வரட்டி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து ஊற்றிருக்கிறேன். டொமேட்டோ சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா எக்கில் போட்டிருக்கோம், மட்டன்லேயும் போட்டிருக்கோம், நூடுல்ஸ்லேயும் போட்டிருக்கோம். அது பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டுடலாம். நூடுல்ஸ் போட்டுட்டு ரொம்ப கலந்து விட வேண்டாம், கொஞ்சம் ஈவனாக அப்பப்போ கலந்து விடுங்க. அது உடையாமல் வரும். இந்த சாஸோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் அது வேகட்டும், அந்த வெஜிடபிள்ஸோடு இந்த நூடுல்ஸ் சேர்ந்து வரட்டும்.
ஒரு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெப்பர் போட்டுடலாம். பெப்பர் உங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ரெட் சில்லி சாஸும் போட்டிருக்கோம், அதனால் அதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், மட்டன் நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் நிறைய கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.